கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் 2023 கலை கட்டப்போகுதுன்னு சொல்லணும். இதுக்கு நடுவில் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க கேம்பில் ஜாயின் பண்ணுறக்கு ரெடியாக இருக்காங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் மேசிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க டீமோட ஃபினிஷர் உள்ள வந்திருக்காங்க. யார் என்ன அப்படிங்கிற டீடைல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபோர்த் டீம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உடனடி அப்டேட் உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபிலிருந்து போயிடலாம். ஒவ்வொரு பிளேயர்ஸாக வந்துகிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே ஏர்லியாகவே கேம்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி இந்த வாரம் அன்பாக்ஸ் ப்ரோக்ராம் வேறு இருக்கு இல்லையா, ஸோ சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாகணும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி இன்னும் வரல, மேபி இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு வரக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட கோச் அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆன் போர்டு வெல்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ட்விட்டர்லையும் சரி ஃபேன் பேஸும் சரி எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நல்ல கொண்டாடப்பட்ட ஒரு பிளேயர் அப்படின்னு சொன்னால் தினேஷ் கார்த்திக். ஸோ பேக் டு டீம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் ஃபினிஷர் ரோல் அப்படிங்கிறதே அவர் கருக்கு இருக்கு. போன வருஷம் அதுதான் பண்ணார். ஸோ ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. இருந்தாலும் அவருக்கு கீழே இன்னும் ஒரு பிளேயர் வேணும். அவர் ஃபினிஷராகவே இருந்தாலும் இன்னொரு பிளேயர் வேணும். ஸோ லைக் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் தோனி அதுக்கப்புறம் ஜடேஜா இருந்தாலும் பின்னாடி ஒரு ஃபினிஷிங் ரோலில் அடிச்சு கொடுக்கறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தினேஷ் கார்த்திக் கீழே ரெண்டு மூணு பிளேயர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இம்பாக்ட் ரூல் வேறு இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக தினேஷ் கார்த்திக் கீழே ரெண்டு மூணு பிளேயரை வந்துட்டு பயன்படுத்துறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ தினேஷ் கார்த்திக் இப்போ கேம்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சூப்பரான விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் ஃபேன்ஸை போய் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ உண்மையாலுமே குதூகலமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அப்படியே கட் பண்ணி நம்ம சிஎஸ்கே கிட்ட போனோம் அப்படின்னா அங்கே மேசிவான ஒரு அப்டேட் காத்துக்கிட்டு இருக்குங்க. பென் ஸ்டோக்ஸ் அவரோட ட்வீட் போட்டுட்டாங்க. அவர் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி நான் கிளம்பிட்டேன்பா, சென்னை ஐபிஎல் ஐம் கமிங் சூன் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாரு. அவருக்கும் ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கு. எங்க ஆட போறாரு அப்படின்னு தெரியல. ஜடேஜாக்கு கீழே ஆட போறாரா இல்ல வழக்கம் போல இங்கிலாந்து டீம்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி மிடில் ஆர்டர்ல ஆட போறாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ எங்க ஆனாலும் மேசிவா இருக்க போகுது அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. சிஎஸ்கே உடைய லைன் அப் அப்படிங்கிறது வேற லெவல் இருக்கு. ஸோ இப்போ மகாலா வேற எடுத்திருக்காங்க. அவருடைய பேட்டிங் ஃபார்ம் செமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 வரைக்கும் பேட்டிங் லைன் அப் இருக்கு. ஸோ இன்ஜுரி அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்கு மகாலா கிட்ட இருந்து. இருந்தாலும் பெரிய இன்ஜுரி கிடையாது. டீம்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பென் ஸ்டோக்ஸோட நீட் இந்த சிஎஸ்கே டீமுக்கு தேவைன்னு சொல்லணும். போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதை இந்த வருஷம் பண்ணக்கூடாது. ஒரு பேட்ஸ்மேன் ஷாட் அட் த சேம் டைம் மெயின் பவுலர் ஷாட்டாக இருந்துச்சு. ஸோ தீபக் சகர் பவுலிங் லைன் அப்ல ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. பேட்டிங் லைன் அப்ப பொறுத்த வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டாரு. உண்மையாலுமே ஒரு சூப்பரான சீசனாக இருக்க போகுது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். இதுதான் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே உடைய அப்டேட். இன்னும் மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஒவ்வொருத்தர் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. மேபி இந்த வீக்கெண்ட்ஸ் முடியறக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து சேர்ந்துருவாங்க. ஹிட்மேன் எல்லாம் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸோட அப்டேட் வந்தாலும் உடனடியாக நம்ம சேனல்ல வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.